Good morning to all. For today's class, we are going to discuss a topic, need, importance, principles of teaching aids, and also chart and flashcards. Very first, let us see the Edgar's Dale cone of experience. As we know, he is the father of modern teaching aids. So totally 11 stages are there. They are direct and purposeful experience, contrived experience, dramatized experience, demonstration, field trips, exhibitions, motion pictures, audio recordings or photos, pictures or visual symbols, text and verbal symbols. So these are the 11 steps involved in Edgar's Dale cones of experience. Here in bottom concrete experiences will be there. So when it is goes up, so concretely endu konjam konjama vandu abstract vandu poiṭ irukudu. So inga vandu bottom vandu high concrete, mele pova low concrete irukum. So mele vandu high abstract irukum. Okay, so indha pakkam paatha motor skills and attitudes, cognitive skills, information, adhaavad keela vandu base of the cognitive base of the Edgar Dale cone of experience la vandu base la vandu motor skills and attitudes develop avudhu, adutha middle la vandu cognitive skills develop avudhu. So mele poga poga information la vandu pass agudhu annu solli paathirukkom. Okay, so idhula vandu first vandu direct and purposeful experience. Na idhu vandu short ah explain pandren. Direct adhaavadhu nama neradiya paathu லேர்ன் பண்ணுற விஷயம் தான் வந்து டைரக்ட் அண்ட் பர்பஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த செகண்ட் ஒன் வந்து கான்ட்ரைவ்டு எக்ஸ்பீரியன்ஸ். எப்போ வந்து நமக்கு ரியல் ஆப்ஜெக்ட் கிடைக்கலையோ அந்த சூழலில் ரியல் ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்றாக மாடல்ஸோ ஸ்பெசிமன்ஸோ வேறு ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை வந்து கான்ட்ரைவ்டு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வந்து ட்ராமடைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், அதாவது ட்ராமா மூலிமா டீச் பண்ணுறது தான் வந்துன்னா ட்ரமடைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதாச்சும் ஒரு சயின்டிஸ்டோட இன்வென்ஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரோ, எப்படி ப்ராசஸ் பண்ணாரோ, அது அப்படியே வந்து ஒரு ட்ராமா மூலிமா எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணுறது. அடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டெமோ பண்ணி காட்டுறது. அடுத்து ஃபீல்டு ட்ரிப்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து பர்டிகுலர் ஃபீல்டு கூப்பிட்டு போயிட்டு டீச் பண்ணுறதா வந்தோன்னா ஃபீல்டு ட்ரிப்ஸ். எக்ஸிபிஷன், ஸோ சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் மூலயமா நம்ம பாடத்தை வந்து டீச் பண்ணலாம். அடுத்து மோஷன் பிக்சர்ஸ், பிக்சர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன் பை ஒன்னாக வந்து வந்துட்டுருக்கோம். அந்த பிக்சர்ஸை நம்ம பார்த்து பார்த்து நம்ம லேர்ன் பண்ணது வந்து மோஷன் பிக்சர்ஸ். ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ், ஸோ இதில் வந்து ஆடியோ மூலயமாவோ இல்லை ரெக்கார்ட் பண்ணிட்டோ இல்லை ஃபோட்டோஸ் மூலயமோ டீச் பண்ணுறதா வந்து ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ். ஸோ டென்த்து ஒன்று என்னென்னா பிக்சர்ஸ் அண்ட் விஷுவல் சிம்பிள்ஸ், படம் வாயிலாகவோ விஷுவலைஸ்டு மூலியமாகவோ சொல்கிறதா வந்து என்னன்னா பிக்சர் அண்டு விஷுவல் சிம்பிள்ஸ். லாஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட் அண்டு வெர்பல் சிம்பிள்ஸ். ஸோ த்ரூ டெக்ஸ்ட் மூலியமாக வந்து நம்ம டீச் பண்ணுறதா வந்து டெக்ஸ்ட் அண்டு வெர்பல் சிம்பிள்ஸ். ஸோ இதான் வந்து நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம இன்னொரு கிளாஸில் வந்து எடுக்கிற டெல் கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் செப்பரேட்டாக இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, நவ் லெட் அஸ் சீ த நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன பர்பஸ்க்கு நம்ம ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாரிட்டி, இன் ஆர்டர் டு டீச் த கண்டென்ட் பக்கா மேனர், ரொம்ப எஃபெக்டிவாக மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வகையில் டீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னா கிளாரிட்டி. அடுத்து அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட், இன் ஆர்டர் டு கிரியேட் அட்டென்ஷன் தென் டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் அமங் தி லேர்னர்ஸ் வி யூஸ் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். அடுத்து வந்து பெஸ்ட் மோட்டிவேட்டர்ஸ், நல்ல அதாவது வந்து பையன் வந்து ஆர்வமாக பாடத்தை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டீச்சிங் எய்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து யூஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஸ்கில்ஸ், நிறையா ஸ்கில் சென்சஸ் இருக்குது, அந்த வேரியஸ் சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறது தான் வந்துன்னா டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இட் சேவ்ஸ் மச் டைம் அண்ட் எஃபர்ட் ஆஃப் டீச்சர் அஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.
அடுத்து வந்து சப்ஜெக்ட் மேட்டர் வந்து நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அண்ட் ரீகால் பண்ணுறதுக்கும் வந்து இந்த டீச்சிங் எய்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து நம்மளுடைய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை வந்து ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மாதிரி லேர்ன் பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொரு மாதிரி லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபீசிபிலிட்டி கொடுக்கறது வந்து நான் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். அடுத்து என்கரேஜிங் ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து இன்ட்ரடியூஸ் வெரைட்டி, ஸோ மொனாட்டமஸாக ஒரே மாதிரியாக டீச் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து டீச் பண்ணுறதுக்கு வந்து ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ஆட்டிடியூடு, மாணவர்களுக்கு வந்து அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்கு வந்து டீச்சிங் எய்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு, நம்ம மாணவர்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது வந்து இந்த ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே ஏன் வந்து சம்மந்தம் இல்லாமல் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங்னா, நம்ம டீச்சிங் எய்ட்ஸ் வந்து இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் த நேஷன் அண்ட் ஸ்டேட், வெவ்வேறு ஸ்டேட்லேருந்தோ வெவ்வேறு கண்ட்ரிலேருந்தோ வந்து நம்ம வந்து நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் எடுத்து வந்து அவங்க எப்படி செஞ்சுக்கிறாங்கிறத வந்து த்ரூ வெப்சைட் மூலயமா பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அவங்களுடைய கல்ச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ இதான் வந்து என்ன ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் செலெக்ஷன். ஸோ அடுத்து என்ன பர்பஸ்க்கு நம்ம வந்து டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வெரி ஃபஸ்ட் வந்து இன் ஆர்டர் டு அட்டைன் தி எஜுகேஷ்னல் வேல்யூஸ், எஜுகேஷ்னல் வேல்யூஸ் வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு. ரியலைசேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், நம்ம சில அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்போம், அந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து டீச்சிங் எய்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து பீப்புள் சென்டர்னஸ், மாணவர்களை மையமாக கொண்டு கற்பிப்பதற்கு பாடம் நடத்துவதற்கு டீச்சிங் எய்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோம். அடுத்து இன் ஆர்டர் டு க்ரியேட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன் அமாங் தி லேர்னர்ஸ். அடுத்து வந்து சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் டீச் பண்ணுறதுக்கு. ரெலவன்சி அண்ட் சூட்டபிலிட்டி, நம்ம டீச்சிங் எய்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது இஸ் இட் ரெலவன், இஸ் இட் சூட்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அடுத்து அக்யூரசி ஷுட் பி தேர், எந்த ஒரு டீச்சிங் எய்ட்ஸ் நம்ம பயன்படுத்தினாலும் அக்யூரசியாக ஓ அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டன்னாலும் வந்து என்ன அக்யூரசி இருக்கணும், என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். நம்ம இது ஓகே, இது நல்லா இருக்குது, சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் எஃபெக்டிவாக இருக்குது, இதை யூஸ் பண்ணி டீச் பண்ணுறது, இது வந்து என்கரேஜ்மெண்ட். வெல் ப்ரிப்பேர்ட்னஸ், எப்போது ஒரு கான்செப்டை நம்ம டீச் பண்ணாலும் பியூ டு ப்ரிப்பேர் வெல் இன் அட்வான்ஸ் எஃபெக்டிவ்வே, நல்லா வந்து பக்கமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அவாய்டிங் டூ மெனி எய்ட்ஸ், நம்ம ஒரு கான்செப்ட் நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே போல் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ், கிளாஸ் ரூம், ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி டீச் பண்ணும். இது வந்து தான் வந்து பிரின்சிபல் ஆஃப் செலெக்ஷன். அடுத்து வந்து பிரின்சிபல் ஆஃப் யூஸ், ப்ரிப்பரேஷன் எஃபெக்டிவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அடுத்து ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன், டீச்சிங் எய்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது, செக் பண்ணுறது, டைம்லி ப்ரெசன்டேஷன், அவாய்டிங் டிஸ்ட்ராக்ஷன். தேர்ட் வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன், நம்ம நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் செஞ்சுருப்போம், செஞ்சுக்க டீச்சிங் எய்ட்ஸ் என்ன பண்ணுவோம், ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணும். அடுத்து வந்து ஆக்ஷன், வென் எவர் பி நீட், ஸோ நம்ம இன்னொரு சூழலில் அந்த டீச்சிங் எய்ட்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணும். அடுத்து வந்து ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸ், நான் இன்றைக்கி பாடம் நடத்தி முடித்ததுக்கப்புறம் இந்த டீச்சிங் எய்ட்ஸ் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்குது அதை செக் பண்ணுறது. லாஸ்ட் ஒன் வந்து எவாலுவேஷன், ஸோ நம்ம வந்து பாடம் நடத்தி முடித்ததுக்கப்புறம் இந்த டீச்சிங் எய்ட்ஸ் வந்து எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து அதை செக் பண்ணுறது, சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இதான் வந்து என்னென்னா எவாலுவேஷன் ஆக்டிவிட்டீஸ், இதை வந்து பிரின்சிபல் ஆஃப் யூஸ். நவ லெட் அஸ் சீ சார்ட் அண்ட் கிளாஸ் கார்டு. சார்ட் வந்து நம்ம என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறோன்னா இன் ஆர்டர் டு ப்ரெசன்ட் அண்ட் டிஸ்பிளே தி இன்ஃபர்மேஷன். இந்த சார்ட்டோடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், மாடரேட்டாக இருக்கலாம். அக்கார்டிங் டு டேல் கோல் என்ன சொல்கிறாரு, எட்கர் டேல் என்ன சொல்கிறாருன்னா, சார்ட் இஸ் எ விஷுவல் சிம்பிள் சம்மரைசிங் இன் ஆர்டர் டு சம்மரைஸ் ஆர் கம்பேர் ஆர் கான்ட்ராஸ்ட் ஆர் பெர்ஃபார்மிங் தி பர்டிகுலர் கண்டென்ட். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம சார்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது, நேம்லி பிக்சர் சார்ட், டைம் சார்ட், டேபிள் சார்ட், கிராஃபிக் சார்ட், ஃப்ளோ சார்ட், ட்ரீ சார்ட் அண்ட் பை சார்ட். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ். நவ் லெட் அஸ் சீ த நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளாஷ் கார்டு.
ஃப்ளாஷ் கார்டு நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன் ஆர்டர் டு ட்ரில் நியூ லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன். ஸோ கிளாஸ் ரூமில் ஒரு புது புது விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு, அதாவது ட்ரில்லிங் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு வந்து அதிகம் நம்ம ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணுறோம். ஃப்ளாஷ் கார்டு வந்து நம்ம எப்போதுமே ரெகுலராக காட்டிகிட்ருக்கிறது கிடையாது, சடன் அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து நம்ம அந்த கான்செப்டை அதில் எழுதி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸிபிட் பண்ணுவோம். ஃப்ளாஷ் கார்டு வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன் ஆர்டர் டு கிவ் டெஃபினேஷன்ஸ், ஃபார்முலாஸ், லெட்டர்ஸ், மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஃப்ளாஷ் கார்டுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து குவஷின்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஃப்ளாஷ் கார்டையோடைய பேக் சைடில் வந்து ஆன்சர்ஸ் கூட இருக்கும்படி நம்ம குவஷின்ஸ் கேட்குறோம். பையன் ஆன்சர் பண்ணுறாங்க இல்லை பண்ணலை அப்படின்னா நம்ம பேக் சைடை திருப்பி காட்டி, ஓகே வெரி குட் கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம டீச்சிங் எய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் வி ஹவ் சீன் நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ், ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ் அண்டு சார்ட்டும் ஃப்ளாஷ் கார்டும் எப்படி வந்து ஒரு டீச்சிங் எய்ட்ஸாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.